ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸில் ஒரு ஸ்டோரி. ஒரு நாட்டோட அரசர் மாறு வேஷம் போட்டு வழக்கம் போல் நகர்வுலாக போகிறாரு. அப்போ பக்கத்து வீதியில் காவல் காத்துட்டு இருந்த ஒரு வீரன்ட்டு சும்மா பேச்சு கொடுக்குறாரு. அவனும் வந்திருக்கிறது அரசர் தான் அப்படின்றது தெரியாமல் நல்ல கலகலப்பாக பேசுகிறான். அவனோட அந்த கலகலப்பான பேச்சு பிடிச்சு போன அரசரும் அவங்க கூட சுவாரஸ்யமாக ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமா அந்த வீரன் அரசர்கிட்ட, அதான் நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, பக்கத்தில் ஒரு மதுக்கடை இருக்குது, வா போய் தண்ணி அடிச்சுட்டு வரலான்னு சொல்கிறான். உடனே அரசர், அது ரொம்ப தப்பு, நீங்க இல்லாத நேரத்துல ஏதாவது பிரச்சனைனா என்ன செய்வ, வேண்டாம் அப்படின்றாரு. அதெல்லாம் எதுவும் ஆகாது, ஏதாவது சத்தம் கேட்டாலும் நம்ம ஓடி வந்துடலாம், இங்க பக்கத்துலதான் வா அப்படின்னு சொல்லிட்டு அரசரையும் கூட்டிட்டு ஒரு மதுக்கடைக்கு போறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் மது குடிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த வீரனுக்கு மது குடிக்கணும் போல இருந்திருக்கு. ஆனா அவன் கையில பணம் இல்ல. அவன் என்ன பண்றானா, தன் உரையில இருக்க கத்தி எடுத்து அந்த மதுக்கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு, இந்த கத்தியை இன்னைக்கு நைட்டு மட்டும் வச்சுக்கோங்க, நாளைக்கு காலையில வந்து பணம் கொடுத்துட்டு நான் இந்த கத்தியை வாங்கிக்கிறேன்னு சொல்றான். அதை கேட்ட அரசர், நீ திரும்பவும் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ற, நைட் டைம்ல கத்தி இல்லாம ஏதாவது பிரச்சனை என்ன செய்வ, தப்பு அப்படி செய்யாதன்னு ரொம்ப கோபமா சொல்றாரு. அவன், என்கிட்ட ஒரு மரக்கத்தி இருக்கு, அதை வச்சு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு சமாளிச்சுக்கலாம், எதுவும் ஆகாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மது குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அரசர் அரண்மனைக்கு போயிடுறாரு. இவனும் அவனோட இடத்துல போய் காவல் காத்துட்டு இருக்கான். அரசர் அரண்மனைக்கு போன கொஞ்ச நேரத்திலே அரண்மனையில இருக்க ஆலயமணி ஒலிக்கிற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கிட்ட சுத்தி இருக்கிற காவலாளிகள்லாம் அரசருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அரண்மனைக்கு ஓடி வராங்க. அந்த டைம்ல அரசர் அங்கிருந்து ஒரு அமைச்சரை பார்த்து ரொம்ப கோபமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அங்கிருந்த காவலாளிகள்ல இந்த மரக்கத்தி வச்சிருந்த வீரனை பார்த்து, இந்த அமைச்சரும் உன் உரையில இருக்க கத்தி எடுத்து இப்பவே வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு. அதை கேட்டதும் இவன், ஐயோ அரசரே, அமைச்சர் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாரு, நீங்க தீர விசாரிச்சுட்டு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி சொல்றான். அரசர், நீ என்னையே எதிர்த்து பேசுவியா, நீ இப்ப அந்த அமைச்சரை வெட்டல அப்படின்னா மத்த காவலாளிகள்ட்ட எல்லாம் சொல்லி நான் உன்னை வெட்ட சொல்லிடுவேன், நீ வெட்டுறையா இல்லையான்னு ரொம்ப கோபமா கத்துறாரு. உடனே அந்த வீரர் ரொம்ப சத்தமா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி, இந்த அமைச்சர் எந்த தப்பும் செய்யல அப்படின்னா என் உரையில இருக்க கத்தி மரக்கத்தி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே உரையில இருக்க மரக்கத்திய வெளியே எடுக்கிறான். அந்த மரக்கத்திய பார்த்தோன்னா எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு, எல்லாரும் ரொம்ப அதிசயமா பாக்குறாங்க. உடனே அரசர் அன்னைக்கு நடந்த விஷயங்களை அரண்மனையில இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி தெளிவுபடுத்துறாரு. அந்த வீரனை கூப்பிட்டு, நீ செஞ்சது ரொம்ப தப்பு, ஃபர்ஸ்ட் நீதி தவறனால நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வா, அப்புறமா வந்து எங்கூட ஃப்ரெண்டாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த கதை நம்மள நிறைய பேருக்கு ரிலேட் ஆகலாம். நம்ம லைஃப்லயும் நம்ம நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஓவர் கான்பிடன்ஸ்னாலையும் இல்லைன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த அசால்ட் தனத்தினாலையும் நிறைய விஷயங்களை லூஸா விட்டுருவோம். முக்காவாசி நேரங்கள்ல அது நமக்கு பிரச்சனையா இருக்காது, பட் இருந்தாலும் நம்மளோட அசால்ட் தனம் எப்பவுமே நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பிடவும் முடியாது. சின்ன விஷயமா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெர்ஃபெக்டா இருக்க ட்ரை பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில பாக்கலாம். டாடா பாய்.